அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கு உங்களுக்கு சயின்ஸ் பாடத்தில் ரெண்டாவது யூனிட் நேர்கோட்டு இயக்கத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொண்டு தரப்போகிறேன். அதில் வந்து நான் படிக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், தூரமும் இடப்பெயர்ச்சியும் கதியும் வேகமும் ஆறுமுடுகளும் அமர்முடுகளும் அதோட சில வரைபோலை பற்றிய விளக்கங்களையும் தருவேன். அதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பௌதீக கணியங்கள் என்றால் என்னென்று சொல்கிற சில விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். பௌதிக கணியம்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்க பிசிக்ஸ்ல வந்து சில டேர்ம்ஸ் பயன்படுத்துறேன், அதுக்கு சேர்த்து சொல்ற பேர் நாங்க பௌதிக கணியம். உதாரணமா இப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க சின்னத்துல படிக்கிற விஷயம் தான் விசை, ஆர்முடுகள், வேகம், கதி, தூரம், இடப்பெயர்ச்சி, வலு, வேலை, சக்தி, அது மாதிரி சில டேர்ம்ஸுக்கு தான் சொல்ற பேர் பௌதிக கணியங்கள். அப்படியான பௌதிக கணியங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு ரெண்டா பிரிச்சதும், ஒன்று எண்ணிக்கணியம், அடுத்தது வந்து காவிக்கணியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த அவங்களும் பிரிச்சிடும். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எண்ணிக்கணியத்தை பத்தி பார்த்தா, எண்ணிக்கணியம் சொல்றது என்னன்னு சொன்னா பருமானம் மட்டும் கொண்டிருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு பெருமானம் மட்டும் இருக்கும், அப்படியான கணியங்கள் எண்ணிக்கணியம். ஆனா காவிக்கணியம் சொல்றது அப்படி இல்லை, அதுக்கு வந்து பருமனோட திசையும் சொல்லப்படும், எண்ணிக்கணியத்துக்கு திசை இல்லை. உதாரணத்துக்கு வந்து நான் பார்த்தா எண்ணிக்கணியத்துக்கு வந்து உதாரணம் தூரம். நாங்கள் தூரம் செல்ல கொள்ளை வந்துட்டாங்க, அதுக்கு வந்து பெருமானம் மட்டும்தான் சொல்கிறேன், அதுக்கு திசை வந்து சொல்றல. இப்போ நாங்கள் லேட்டாக படிப்போம். அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் கதி, தூரம், கதி, நேரம். உதாரணத்துக்கு வந்து டைம் எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் டைமுக்கு வந்து ஒரு நாள் திசை சொல்லி சொல்றல, இப்போ எத்தனை மணின்னு கேட்டால் 2 மணி அவ்வளோ தான் சொல்லிடுவோம். அதுக்கு நாங்கள் வடக்கு நோக்கி 2 மணி அப்படி நாங்கள் திசை சொல்லி சொல்ல மாட்டோம். அப்போ அதனால வந்து நாங்கள் நேரத்தை எண்ணிக்கணியத்துக்குள்ளே தான் போட்டுறோம். அதே நேரம் வந்து காவிக்கணியத்தை எடுத்தால் காவிக்கணியத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி வரும், அதே நேரத்தில் வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகள், அது போல வல்ல இதுக்கு பிறகு வர விஷயங்கள்லாம் வருமினே அதெல்லாம் வந்து காவிக்கணியத்துக்குள் அடங்கும். இதை பாடம் வந்து இதை யூனிட்டோட மட்டும் நிற்கிற பாடம் இல்லை, இது எண்ணிக்கணியம் காவிக்கணியம்ன்ற விஷயம். இதுக்கு பிறகு நிறைய யூனிட்ஸ் வரும் தானே, இப்போ கிரேட் 11 ஆகினத்துக்கு பிறகும் கிரேட் 11ல நிறைய யூனிட்ஸ் வரு, அது யூனிட்ஸ்ல எல்லாம் வந்து நாங்கள் சில டேர்ம்ஸ் வந்து வரும். இப்போ விசை படிப்போம், அதுக்கு பிறகு வேலை, சக்தி, அப்படி நிறைய விஷயம் படிப்போம். அப்போ அதை டைமுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் எண்ணிக்கணியம் யாரு காவிக்கணியம் யாருன்ற விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இது வந்து MCQல முதலாவது ரெண்டாவது கேள்வியாக அவங்க போடுற, எப்படின்னு சொன்னால் இப்படி கேட்குறேன், பின்வருவனவற்றுள் எண்ணிக்கணியம் அல்லாதது, இல்லாட்டி காவிக்கணியம், பின்வருவனவற்றுள் காவிக்கணியம் யாது. அப்போ அதுக்கு வந்து 1-2 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பாடத்துக்குள்ள போம். இப்போ அதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு படிக்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் தூரமும் இடப்பெயர்ச்சியும். அதில் வந்து தூரமும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான ஃபஸ்ட்டுக்கு வேறுபாட்டை பார்ப்போம். தூரம்னு சொல்கிறது என்னத்துன்னு சொன்னால், நாங்கள் வந்து இயங்கிய ஒரு பாதையிட நீளம், நாங்கள் இப்போ எங்கே சொல்கிறது போகிறோன்னு சொன்னால் நாங்கள் இயங்குகிற பாதையிட நீளத்துக்கு தான் சொல்கிற பெயர் வந்து தூரம். அதே நேரத்தில் வந்து தூரம்னு சொல்கிறது இயங்கிய பாதையின் நீளம், இயங்கிய பாதையின் நீளம். ரெண்டாவது விஷயம் அது என்ன கணியம் சொல்லணும், தூரம் வந்து நாங்கள் திசை சொல்கிறோம் ஒரு நாளும் தூரத்துக்கு, அதால் வந்து அது எண்ணிக்கணியம். மூணாவது அளக்குற அலகுகளை நாங்கள் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியும் மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர்ல நான் செல்லும் தூரத்தை, அடுத்து மில்லி மீட்டர், அப்படி நிறைய இது போல அலகுகள் காணப்படுது, சரியா? அதே நேரத்தில் இடப்பெயர்ச்சியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இடப்பெயர்ச்சிக்கு சொல்ற பேர், இடப்பெயர்ச்சிக்கு நாங்கள் வரைவிலக்கணத்தை பார்த்த ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு குறித்த திசையில் ஏற்படும் மாற்றம். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு, ஏ பின்னு சொல்ற ரெண்டு புள்ளியாக நாங்கள் கருதினா, ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு குறித்த திசையிலும் கட்டாய திசை செல்லணும், அங்கே ஒரு குறித்த திசையில ஏற்படுற மாற்றம், அந்த மாற்றத்துக்கு தான் செல்ற பெயர் வந்து இடப்பெயர்ச்சி, சரியா? அப்ப அது வந்து திசை செல்றதால அது ஒரு காவிக்கணியம். அங்கேயும் அளக்கிற அலகுகள் உண்டு, மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், அப்படியான அலகுகளால வந்து இதையும் எங்களுக்கு அளக்கேலும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இது எண்ணிக்கணியம் தூரம் எண்ணிக்கணியம், இடப்பெயர்ச்சி வந்து காவிக்கணியம், அதுதான் ரெண்டு கணியலான வேறுபாடு. இப்போ நாங்கள் சில உதாரணங்களை கொஞ்சம் பார்ப்போம். தூர இடப்பெயர்ச்சியில் வந்து வர சில உதாரணம், முதலாவது ஒரு மாணவன் வந்து 2 சிலர புள்ளியிலிருந்து அவனோட வீட்டுக்கு போகிற பாதை, பீன்றது அவனோட வீடு, 2 சிலர இடத்துலேருந்து பீண்டு சில இடத்துக்கு போகிற. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு 200 மீட்டர், இதுக்கு 300, இதுக்கு 500 மீட்டர், இவ்வளோ தூரம். இப்போ முதலாவது கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும், இது நோமலாக தான் படித்த விஷயம், லேசான விஷயம், பாதையிட அப்படி இல்லாட்டி பாதை தூரம் யாது, தூரம் செல்ல போல நீங்க வந்து போன பாதை நீல கெழுதினா, சரி, அதை நாங்க வர இலக்கணம் பார்த்தோம், தூரம் சொன்னா பாதையிட நீளம் பார்ப்போம். 200, 300, 500,
கூட்டினா உங்களுக்கு தெரியும் 1000 வரும். சரியா, 1000 மீட்டர் அப்படி இல்லாட்டி 1 கிலோமீட்டர். இதுக்கு வந்து நாங்கள் திசை எதுவுமே வந்து சரியில்லைன்னா செல்ற இல்லை. ரெண்டாம் விஷயம் கேட்கலும் பாதையிட பிள்ளை அடைந்த இடப்பெயர்ச்சி, பிள்ளை அடைந்த இடப்பெயர்ச்சி ஆகி, பிள்ளை அடைந்த இடப்பெயர்ச்சின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட். இடப்பெயர்ச்சிக்கு இன்னொரு டைம் லேசா யாபம் வச்சுக்கொள்றதுக்கு தேவைன்னு சொன்னா ஷார்ட்கட் என்று கேட்கணும். யோசிச்சு பாருங்க, இங்க ஏ இருக்கிற, இங்க பி, அப்ப கொடுத்த திசையில் ஏற்படுற மாற்றம் தானே. உங்களுக்கு தெரியும் ஏலேருந்து பிக்கு வரக்கூடிய லேசான பாதை அது, இது இப்படி நேரா வந்தா அவங்க லேசா வந்து சேரணும். அப்ப உங்களுக்கு தெரியும் திசை இது, ஏலேருந்து பிக்கு திசை இதை திசையோ இதை திசை. எனவே இடப்பெயர்ச்சிக்கு அவங்க ஒரு பெருமானம் இப்படி போட்டு தருவாங்கோ, நீங்க பயப்பட தேவையில்லை, இது கணிக்க தேவையில்லை. ஏன்னா இப்படி வந்தா அவங்களும் கணிச்செடுக்க தெரியா, இப்படி நாங்க படிச்சிடல. அதனால வந்து அவங்களுக்கு தாரண்டு உதாரணத்துக்கு நான் இடத்துல போட்டேன் 400 மீட்டர்னு போட்டேன். எனவே அவங்களுக்கு இடப்பெயர்ச்சி எழுதியும் 400 மீட்டர் கட்டாயமா அதோட திசையையும் செல்லணும். எங்கிருந்து எங்க போ, எங்கின் மாணவன் வர, ஏலிருந்து பிக்கு. எனவே ஏயிலிருந்து பிக்கு அப்படி இல்லாட்டி ஏலிருந்து உங்களுக்கு அம்புக்குறின்னு காட்டி பி, இப்படி ரெண்டு முறையில திசைய குறிப்பிட ஏழு. சரியா, அடுத்த விஷயம் இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒருத்தர் ஓட்டன்னு வச்சுக்கணும், அவருடைய ஓட்ட பந்தயம் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்க போகுது. அதுல வந்து நான் இப்ப ஒரு பாதி, இப்ப இது இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண நான் ஒரு பாதியை மட்டும் எடுத்து வரைஞ்சு காட்டேன். அது மாணவன் இடத்துல இருந்து ஓடி இப்படி வந்து இதில் தடையிறன்னு வச்சுக்கணும், இதை வந்து அடையிறது. அப்ப நான் இதை தெளிவா இது இடத்துல வரைஞ்சு காட்டேன், இது இடத்துல வந்து சேர்றாரு. சரியா, இப்ப இதுக்கு நான் ஏன்னு சொல்லி போட்டு லேசிக்காக வேண்டி இங்க வீண்டு போட்டேன். இப்ப அவங்க இடத்துல குறிச்சு காட்டிக்கிறேன், இது வடக்கு இது மேற்கு. மாணவன் ஓடின பாதையில வந்து எவ்வளவு மாதிரி ஓடுறன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி போயிட்டு இது சைடுக்கு வந்து திரும்புறாரு, அதே நேரத்தில் இப்படி புள்ளி கோட்டால காட்டி இதுக்கு 70 பாகைன்னு குறிச்சிக்கிறேன். சரி, இதுதான் தரப்பட்ட உருவம். இதுல முதலாவது கேள்வி, தூரம் யாது, தூரம் யாது. இப்ப உங்களுக்கு தூரத்தை செல்லும், இப்ப அவங்க தந்திர தரவுக்கு ஏற்ற மாதிரி இங்க தூரம் தந்திக்கிறேன், இதுல 200 மீட்டர்னு போட்டிக்கிறேன், இதுல 160 மீட்டர்னு போட்டிருக்க. நீங்க ஃபர்ஸ்ட்க்கு விளங்கி வச்சுக்கணும், இதுல தூரம் எது, இடப்பெயர்ச்சி எது. தூரம் சொன்னா பாதை இடி நீளம். ஒத்தரும் இப்படி ஓட மாட்டேன், இப்படி ஓடுறலே குறுக்கால, இப்படி பெய்தது இப்படி வாரு. அப்ப அவர் ஓடின பாதை இட நீளம் 200 மீட்டர். தூரத்துக்கு தூரம் எண்ணிக்கணியம், எனவே திசை போன்று இல்லை. ரெண்டாவது விஷயம் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட். இதனத்திலிருந்து அவருக்கு நேரடி இது எப்படி வரையணும், அதுக்கு தந்திக்கிற 160. எனவே 160 மீட்டரோட திசையை நீங்க குறிப்பிடணும். இங்க திசை குறிப்பிடக்குள்ள கவனம் என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப படிச்சபடி ஏலேருந்து பிக்குன்னு சொல்லி உங்களுக்கு நினைச்சோம் இப்படி போடணும், ஏலேருந்து பிக்கு. இங்க இப்படி போட்டா ஆன்சர் வந்து சில நேரம் வந்து மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இதுல என்னன்னு சொன்னா, இங்க வடக்கு மேற்குன்னு சொல்லி போட்டு அழகா போட்டு காட்டிக்கிறேன், அதே நேரத்துல பாகையும் தந்திக்கிறேன் 70. எனவே நாங்க இங்க திசை செல்லக்குள்ள எப்படி செல்லணும்னு சொன்னா, வடக்குல இருந்து உங்களுக்கு தெரியும் இதை செய்யுது தானே, இப்படி வந்து இப்படி திரும்புறேன், எனவே மேற்கு சைடுக்கு திரும்புறேன். வடக்குல இருந்து மேற்கு எத்தனை பாகையால திரும்புற, 70 பாகை. இங்க 0, அப்ப எனவே 70 பாகையால திரும்பி மேற்கு பக்கம் வர. எனவே நீங்க ஆன்சர் எழுதக்குள்ளே வடக்கிலிருந்து 70 பாகை மேற்கு அப்படின்னு சொல்லிதான் ஆன்சர் கொடுக்கணும். சரி, விளங்கிக்கும் நினைக்கிறேன். அப்ப அடுத்த விஷயத்துக்கும் இன்னொரு உதாரணம், லாஸ்ட் உதாரணம். இதுல என்ன சொன்னா, ஒரு மாணவன் வந்து ஏலிருந்து பிக்கு 60 மீட்டர் தூரம் சென்று, பின்மரம் பியிலிருந்து 40 மீட்டர் தூரம் சென்று சி அடைகிறார். இது வந்து வசன தளத்தை தவிர நீங்க தான் சில வேலை உருவ வந்து நீங்க தான் போட்டுக்கொள்ள வேண்டிய ஏற்படும். எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஏலிருந்து ஒரு மாணவன் நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் சொன்னா நேர்கோடு, நேர்கோட்டின் மூலம், நேர்கோட்டு பாதையில அப்படி நேர்கோட்டு இயக்கத்தின் மூலம் புள்ளி பி ஐ அடைகிறான். எவ்வளவு தூரம், 60 மீட்டர். பின் மீண்டும் புள்ளி பியிலிருந்து 40 மீட்டர் தூரம் சென்று புள்ளி சி ஐ அடைகிறார். பின் திரும்பி எதிர் திசையில் மீண்டும் பி ஐ வந்தடைகிறார். மறு பிக்கே வந்து சேர்றார். இப்ப மாணவன் இரடம் எங்க, இங்க. நீங்க தான் வசனத்தின் மூலம் விளங்கிக்கொள்ளணும், நீங்க தான் படம் போட தெரிஞ்சுக்கணும். முதலாவது கேள்வி, மாணவன் சென்ற தூரம் யாது, தூரம். தூரம் உங்களுக்கு தெரியும் ஏழு ஸ்டார்ட் பண்ற பிக்கு 60, மறு சிக்கு 40, எனவே 100.
மறு மணிக்கு இதத்துக்கு வரத்துக்கு மறு 40 எனவே 100 140 இதுக்கு வந்து என்ன போட்டுருல திசை போன்ற இல்லை சரியா ரெண்டாவது விஷயம் இடப்பெயர்ச்சி யாது சரியா இடப்பெயர்ச்சி யாதுன்ற கேள்வி எவ்வளோ தெரியும் ஷார்ட்கட் இங்க ஷார்ட் கட் வந்து ஏற்கனவே நேர் கொட்டு பாதை தானே அப்ப இங்க ஷார்ட் கட் வந்து இல்லை அவங்களுக்கு தெரியும் வந்து சேரும் சேனா பில இருந்து இப்ப மாணவனுக்கு ஏக்கி வரணும் எனவே வந்து சேர்றதுக்கு மாணவனுக்கு எவ்வளவு தேவை இன்னும் 60 மீட்டர் எனவே இடப்பெயர்ச்சி 60 மீட்டர் எங்க எங்க வரணும் பிலிருந்து ஏக்கி எனவே பிலிருந்து ஏக்கி வரணும் சரியா இன்னொரு லாஸ்ட் ஒரு பயிற்சின்னு பார்ப்போம் இது எக்ஸாம்ல வந்திட பயிற்சி இப்ப நான் செல்ல போறது வந்து காஸ்ட் பேப்பர் கொஸ்டின் உண்டு காஸ்ட் பேப்பர்ல இதை கேள்வி வந்திக்கு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு புள்ள வந்து எந்த செய்யறதுன்னா ஏலிருந்து இது வசனத்தால தான் நீங்க தான் படம் அறியணும் இருக்கும் ஏலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்து உங்களுக்கு தெரியும் தானே எங்கண்டு சும்மா நான் ஒரு புள்ளியால குறிச்சுக்கோட ஏலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்து கிழக்கு நோக்கி உங்களுக்கு தெரியும் வடக்கு எனவே இங்கே கிழக்கு நோக்கி 40 மீட்டர் தூரம் பயணம் செய்து புள்ளி பியை அடைந்து அதன் பின்னர் மீண்டும் பியிலிருந்து வடக்கு நோக்கி 30 மீட்டர் தூரம் பயணம் செய்து புள்ளி சியை அடைகிறார் முதலாவது கேள்வி மாணவன் செய்த தூரம் யாது தூரம் என்ன தெரியவங்களுக்கு 40 எனவே 30 70 மீட்டர் ரெண்டாவது மாணவன் அடைந்த இடப்பெயர்ச்சி யாது இடப்பெயர்ச்சினா உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட் எனவே இப்ப மாணவனுக்கு எங்க இருந்தாங்க போகணும் 7 சீக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் போகணும் அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க பார்த்தா அவங்களுக்கு விளங்குறது என்ன ஒரு முக்கோணி செங்கோண முக்கோணி யாப்பம் வர வேண்டிய தேற்றம் பைதகரசு தேற்றம் வைதகரஸ்த தேற்றத்தின் படி செங்கோண முக்கோண்ட நாம் பார்த்திட செம்பக்கம் இது செம்பக்கம் எனவே அயற்பக்கங்களுடைய எதிர்பக்கத்திலும் கூட்டுத்தொகை செம்பக்கத்துக்கு சமனா இருக்கணும் இது 40 வர்க்கம் பிளஸ் 30 வர்க்கம் சமன் இதுனா ஏசி தானே எனவே ஏசியில வர்க்கம் கொடுக்கணும் 40 வர்க்கம் தெரியும் 1600 30 வர்க்கம் 900 ஏசி வர்க்கம் ரெண்டும் கூட்டினா 2500 ஏசி வர்க்கம் தான் 2500 எனவே ஏசியில பெருமான இதை வர்க்கம் இல்லாம சொன்னா இங்கள பக்கம் என்ன செய்யணும் வர்க்கிக்கணும் வர்க்கிச்சா வந்து உங்களுக்கு தெரியும் எனவே 50 தர் 50 தான் 2500 எனவே 50 இங்க மீட்டர்ல நினைக்கிறேன் எனவே 50 மீட்டர் அப்ப நாம் இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிச்சோம் 50 மீட்டர் எனவே எல்லா கேள்விலையும் வந்து இது மாதிரி வைதகரசு தேற்றத்தை பயன்படுத்தி நீங்க தான் இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்க வேண்டிய சில நேரமும் வரும் அதாவது எந்த நேரம் வந்து எங்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னா இந்த இடப்பெயர்ச்சிக்கான விடையை வந்து தர மாட்டாங்க அப்ப இதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா கதி வந்து கதியும் வேகத்தையும் பத்தி படிச்சு போறேன் இப்ப தூரம் இடப்பெயர்ச்சியை முடிஞ்சு அடுத்த டாபிக் வந்து கதி கதின்னு சொல்றது யாருன்னு சொன்னா சமன்பாடு தெரிஞ்சுக்கும் கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் நேரம் இப்ப ரெண்டாவது விஷயம் நான் இதை சமன்பாட்டிலிருந்து நிறைய விஷயம் எடுக்க போறேன் அசுரி கோபம் பாருங்க ரெண்டாவது விஷயம் எனக்கு செல்லும் கதி பல வரைவிலக்கணம் உதாரணத்துக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் கதி என்றால் என்ன அப்படி கதி என்றால் என்னன்னு சொல்லி கேட்கிற டைமுக்கு நீங்க எப்படி தெரியுமா ஆன்சர் எடுக்கணும் இது சமன்பாட்டை யாபம் வச்சுக்கொள்ற சமன்பாட்டுல கீழே உள்ளத்த இப்ப நேரம் தான் நீங்க கீழே இருக்கிற நேரத்துக்கு வந்து ஓரலகுன்னு சொல்லி சேர்க்கிற ஒரு செகண்
ஓரலகு இல்லட்டு ஒரு செகண்டில் ஓரலகு நேரத்தில் ஏற்பட்ட இல்லட்டு சென்ற தூரம் என்ன சொல்லப்படும்? கதி எனப்படும். அது ஒரு வரைவிலக்கணம். ரெண்டாவது வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு மெதல்ல சொல்லலாம், இது பாடமாயிருந்தா ஒட்டோவா இது வரும் சரியா. ரெண்டாவது வந்து வரைவிலக்கணம் வந்து தூரம் மாற்று வீதம். தூரத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு செல்லணும்னு சொன்னா தூரம் மாற்று வீதம், இது கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தூரம் மாற்று வீதம் கதி எனப்படும். மூணாவது விஷயம், நான் இதை சமன்பாட்டில இருந்து அழக எடுக்க போறேன். யூனிட் என்னன்னு சொன்னா தூரத்தை உங்களுக்கு தெரியும், மீட்டரா அளக்குறேன், நேரத்தை அளக்குறது செகண்ட் சரியா. இப்ப இத செகண்ட் வந்து எனக்கு மேல போகணும், செகண்ட் மேல போகணும்னு சொன்னா மீட்டர் கிட்ட வந்து கிட்ட சேர்க்கணும். செகண்டுக்கு மேல உண்மையிலே ஒத்தரம் இல்லாட்டி நடத்தம் ஒன்று நடத்தம். எனவே செகண்ட் ஒன்று மேல போகிறது எம்எஸ் மைனஸ் ஒன்னா மாறிடும். இது ஒன்று மைனஸ் ஒன்றா மாறும் சரியா. கீழே இருந்தா கீழே அப்படி மாறி வரும் தானே, அது போல இங்க கீழே கீழே உள்ளது மேல போகல மைனஸா மாறும். எனவே எம்எஸ் மைனஸ் ஒன் பதிட அழகு வந்து எம்எஸ் மைனஸ் ஒன் சொல்ற அழகையும் நாங்க எடுத்துட்டோம். அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் கதியில, அது என்ன கனி அப்படி, எண்ணியா காவியா? எண்ணி கனியம் எண்ணி ஏன்னு சொன்னாங்க பாருங்க, தூரமும் எண்ணிக்கணியம் நேரமும் எண்ணிக்கணியம்.
எனவே வேற கதையும் என்னை கனியம். சரியா, அது விஷயம் தெரிஞ்சுக்கணும். வேற கதையில வந்து நாங்க பார்க்க போற வேற விஷயம் என்ன சொன்னா, இப்ப ஒரு பொருள் வந்து நேரத்தோட ஏற்பட்ட மாற்றத்தை சந்திக்கிறேன் பாப்போம். இதுல ஒரு தெரியும் இங்கால வந்து போட்டிக்கிற தூரம், இங்கால நேரம், நேரம் செகண்ட்லயும் தூரம் மீட்டர்லயும் அளக்கப்பட்டிருக்கு. 0, 1 இங்க 1, 2, 3, 4, 5, 6 ஆறு செகண்ட் மொத்தமா ஒரு வாகனம் உண்டு பிரயாணம் செய்தீரு. அத வாகனத்துல வந்து முதலாவது நேரத்தை நாங்க கவுண்ட் பண்ண போல 0, தூரம் ஒரு தூரமும் நாங்க போகல அப்ப 0. அடுத்தது வந்து 3 மீட்டர், 1 செகண்ட் ஆக்கல 3 மீட்டர், 2 செகண்ட் ஆக்கல 6, 3 செகண்ட் ஆக்கல 9, அப்புறம் 12, 15, 18, 18 மீட்டர் தூரம் மொத்தம் பேய்த்திட்டு. சரியா, இப்படி பேச ஒரு மாணவன் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் செகண்ட்ல முதலாவது செகண்ட்ல முதலாவது செகண்ட்ல கதியாது, இங்க தூரம் தந்திக்கிறேன் இங்க அட்டவணையில நேரம் தந்திக்கிறேன். முதலாவது கேள்வி, முதலாம் செகண்ட் கதியாது பாப்போம். கதியாது நீங்க எப்படி கதிய கணிக்கிறேன்னு சொன்னா, எக்ஸாம்பிள் கேள்வின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க சமன்பாடு எழுதுவோம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், சமன்பாடு எழுதியாச்சு. ரெண்டாவது விஷயம் பிரதியீடு. சரியா, பிரதியீட்ட பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் கேட்ட கேள்வி முதலாம் செகண்ட்ல தானே, இதுல முதலாம் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் மேல தூரம், தூரம் அதுக்கு மேல உள்ளது யாரு, 3, 3 நின்று அதுக்கு முன்னுக்குள்ளால கழிவு. சரியா, 3 நின்று அதுக்கு முன்னுக்குள்ளால 0. நேரத்தை பார்ப்போம், 1, 3 நேரம் வந்து 1, அதுக்கு முன்னுக்குள்ள 0. 3 சைபர் போனா 3, 1 சைபர் போனா 1, எனவே 3 ms - 1 ஆன்சர். உதாரணத்துக்கு நான் பார்ப்போம், ரெண்டாம் செகண்ட்ல கதி யாது, கதி வந்து ஒரு தெரியும் சமன்பாடு போன்ற தூரத்தின் கீழ் நேரம், தூரம் வந்து ரெண்டாம் செகண்ட்ல எவ்வளோ 6, அதுக்கு முன்னுக்குள்ளத்தை கழிச்சோ மேலும் இல்லாட்டி சைபரை கழிச்சோ மேலும். சரியா, அதுக்கு முன்னுக்குள்ளத்தை நாங்கள் கழிச்சா 3, 6 நேரம் 2, எனவே நாங்கள் இங்கே 3 செலக்ட் பண்ண சொல்லிட்டு கீழே உள்ள 1 தான் போடணும், 1. எனவே இங்கே ஆன்சர் 3 ms - 1. இப்போ லாஸ்ட்டுக்கு பார்ப்போம், லாஸ்ட் அவ்வளோது தூரத்துக்கு நான் 6 செகண்டுக்கு போகிறேன், நீங்கள் இதெல்லாம் கணிச்சு பாருங்க. நான் 6 செகண்டுக்கு போகிறேன், 6 செகண்டில் கதி யாரு, 18 - 15, கீழே 6 நின்று அதே மாதிரி அதுக்கு முன்னுக்குள்ள 5 கழிச்சா உங்களுக்கு தெரியும் வார ஆன்சர் 3 ms - 1. இங்க பார்த்த ஒற்றுமை என்னன்னு சொன்னா, 1 செகண்ட் எல்லா செகண்ட்லயும் இறுதி செகண்ட் வரைக்கும் ஆன்சர் 3 ms - 1, 3 ms - 1, 3 ms - 1 வருது. ஏன்னு சொன்னா, இங்க வாகனம் வந்து போன கதி வந்து மாறல, கதி மாறல, கதி அப்படி மாறாட்டி அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் வழங்குறேன் என்னன்னு சொன்னா, சீரான கதி, அப்படி இல்லாட்டி மாறா கதி, ரெண்டு பேர்ல வழங்கலாம், சீரான கதி அப்படி இல்லாட்டி மாறா கதி. எப்ப அப்படி அழைக்கிறேன்னு சொன்னா, கதி வந்து போன ஸ்பீட் வந்து மாறப்படும், மாறாட்டி தான் எங்களுக்கு அதை வேர்டை யூஸ் பண்ண இயலும். சரியா, இப்போ அடுத்த விஷயம் இப்படிதான் கதி கணிக்கிற மெத்தட். அடுத்த விஷயம் பார்த்துன்னு இன்னொரு வாகனம் இயங்கிய தூர நேர வரைவு, இந்த உதாரணத்துக்கு தூரத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான ஒரு அட்டவணை ஒன்று தந்திக்கிற. அது அட்டவணையில் பார்த்தேன்னு சொன்னா, வரட்டேன் அதில் என்னன்னு சொன்னா, இங்க தூரம் இங்க நேரம். சரியா, அப்போ அதில் நேரமும் அப்படித்தான் ஒன்று குறிப்பிட்ட அளத்துக்கு மட்டும் எடுத்து செஞ்சுட்டு 4, 5 வரை போடுவோம். சரியா, இப்போ இதில் வந்து சைஃபர் 3, அதுக்கு பிறகு வந்து போகிறது 5, 9, 12, 16, 18. அவங்களும் பார்த்தா விளங்குற இங்கே சீரற்றது, 3க்கு பிறகு 5, அப்புறம் 9, அப்போ சீரற்ற தூரம் தான் வந்திருக்கிறேன். இப்போ இங்கே முதலாவது கேள்வி, முதலாம் செகண்ட் கதியாது, இப்போ கதிக்கு போல சமன்பாடு தெரியும் தூரத்தின் கீழ் நேரம், தூரத்தை எடுத்தா முதலாம் செகண்ட்ல தானே, முதலாம் செகண்ட்ல வந்து 3, எனவே 3லேருந்து நாங்கள் 0 கழிச்சோம், அதுக்கு முன்னுக்குள்ளத்தை கழிச்சுறேன், 1லேருந்து 0, எனவே வார ஆன்சர் 3 ms - 1. அதே போல ரெண்டாவது நாங்கள் உதாரணத்து ரெண்டாவது செய்வோமே, ரெண்டாம் செகண்ட்ல அதே மாதிரி, ரெண்டாம் செகண்ட்ல கதிய, ரெண்டாம் செகண்ட்ல கதிக்கு வந்து தூரம் எவ்வளோ 5, அதுக்கு முன்னுக்குள்ளது 3, 2லேருந்து 1, எனவே 2, 1, எனவே வார ஆன்சர் 2 ms - 1. லாஸ்ட்டுக்கு உள்ளதுக்குவோம், நான் 6 செகண்டுக்கு போகிறேன், 18, அதுக்கு முன்னுக்கு 16, 6லேருந்து 5, எனவே 2 ms - 1.
ஃபெடரல் நீங்கள் இப்படி கணிச்சு பாருங்க. இங்கே வந்து அவங்களுக்கு விளங்குறீங்க முதல் ஆத்துக்கு எங்களுக்கு மூணு வந்துச்சு, ரெண்டாம் செகண்டில் ரெண்டு, ஆறாம் செகண்டில் ரெண்டு. அப்போ அது வந்து சீரற்றது, ஏன்னா ஸ்பீட் வந்து மாறின, மூணுலேருந்து ரெண்டுக்கு குறைஞ்சு கதி வந்து குறைஞ்சு, எனவே வந்து இங்கே சீரற்ற கதி. இப்படி சீரற்ற கதி காணப்படுற டைமுக்கு நாங்கள் என்ன திரும்ப செய்வோம், சரா இப்போ வார ஆன்சர் வேற தானே, அதற்காக வேண்டி நாங்கள் செய்கிற வேலை சராசரி கதி கணிக்கிறது. இப்போ எக்ஸாம்ல கேட்பான் இது மாதிரி, அட்டவணை சீரற்ற வந்த சில நேரம் கேட்கலும், சீரற்ற கதியில வாகனம் ஒன்று பிரயாணித்தால் நாங்கள் என்ன கதி எடுக்கணும்னு கேட்டால் சராசரி கதி. அது சராசரி கதிக்கு சமன்பாடு, சராசரி கதிக்கு சமன்பாடு இயங்கிய மொத்த தூரம் கீழே அதற்கு எடுத்த மொத்த நேரத்தால் பிரிக்கணும். மொத்த தூரத்தை மொத்த நேரத்தால் பிரிச்ச நாங்கள் இப்போ எங்களுக்கு ரிப்போர்ட்டெல்லாம் தந்தால் சராசரி புள்ளி காண்ற அது போல தான் நீங்கள் சராசரி கதின்ற ஒரு விஷயத்த கணிச்சோம். அப்போ இயங்கிய மொத்த தூரம் ஒன்று தெரியும், இதில் பாருங்க தூரம், தூரத்தில் வந்து மொத்த தூரம் அவரை எவ்வளோ பேசிக்கிற 18 மீட்டர். அந்த 18 மீட்டராக போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்தீங்க, 6 செகண்ட். எனவே பிரிச்சா ஃபைனல் ஆன்சர் 3 ms - 1. எனவே சராசரி கதி வந்து இங்க 3 ms - 1 என்று சொல்லி எங்களுக்கு காண இயலும். சரியா, இதுதான் கதி வந்து காண்ற மெத்தட். சரி, நாங்க அடுத்தது வந்து வேகத்தை பத்தி பார்ப்போம். வேகம் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட்டு கதி போலதான், வேகத்துக்கு நாங்க சமன்பாடு தெரிஞ்சுக்கணும். வேகம் சொல்றது இடப்பெயர்ச்சியின் கீழ்
நாங்க அடுத்தது வந்து இந்த வேகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கொண்ட பார்ப்போம். ஒரு பிள்ளை கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்த சைக்கிளில் பயணம் செய்த தொடர்பான ஒரு இடப்பெயர்ச்சி நேர அட்டவணை காட்டப்பட்டுள்ளது. நாங்க அதை இடப்பெயர்ச்சி நேர அட்டவணையை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இங்க நேரம், கீழே இடப்பெயர்ச்சி. எக்ஸாம்ல நீங்க கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே சில நேரம் நீங்க நேரத்தை மேல பார்த்து பழகிக்கும். இப்ப எக்ஸாம்ல நீங்க எப்பவுமே நினைச்சுக்கணும்னா மேலதான் கட்டாயம் நேரம் வரணும்னு, அப்படி இல்ல கீழே நேரம் வரும். மேலும் இடப்பெயர்ச்சியை மேல போட்டு நேரத்தை கீழே போட்டு தூரத்தை கீழே போட்டு நேரத்தை மேல போட்டு அப்படி வேண்டிய மாதிரி வரையணும். அதால வந்து நீங்க கட்டாயம் ஃபர்ஸ்ட்க்கு ஒரு அட்டவணையை கண்டா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நேரமும் இடப்பெயர்ச்சி எது எங்க நேரம் மேலே ஆயிக்கு கீழே ஆயிக்குன்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். சரியா? அதுக்கு பிறகு பார்ப்போம் நேரத்துல வந்து 0, 1, 2 சரியா? அப்ப அதுல வந்து இடப்பெயர்ச்சி பார்த்தா 0, 2, 4, 6, 8, 5, 8, 8, 8, 4, 0. முதலாவது கேள்வி, முதல் 4 செகண்டில் பிள்ளையின் இயக்கம் நடைபெற்றுள்ள விதத்தை விளக்க. முதல் 4 செகண்ட் சொல்லிக்கிறேன். முதல் 4 செகண்ட் உங்களுக்கு தெரியும், முதல் 4 செகண்ட் நேரம் தானே மேல, இதை பார்த்து 4 சொல்லி போட்டுக்கொண்டா பிள்ளைய மேலதான் நேரம் நீக்கி மேல நேரம் வரகாட்டி முதல் 4 செகண்டை பிள்ளை இயக்கம் எவ்வளவு எப்படி. இப்ப உங்களுக்கு லேசா பார்த்தோன்னே செல்லேலும் சில பிள்ளைங்க தெரிஞ்சு செய்யற இது சயின்ஸ் படம் தானே, அப்ப கதி வேகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து குழம்பு கொள்ள பாக்குற அப்படி ஒன்றுமே தேவையில்லை. தெரியல ஏன்னு சொல்லி லேசான கேள்வி, முதல் 4 செகண்ட்ல பிள்ளையிட வந்து இயக்கம் எப்படி, இயக்கம் தான் கேட்ட கேள்வி. இயக்கம் எப்படி போகமே உங்களுக்கு விளங்குற 4 செகண்ட் ஆகல, பிள்ளை எவ்வளவு தூரம் வந்திக்கிற 8 மீட்டர். எனவே 8 மீட்டர் தூரம் ஒரு சிலையிலும் 8 மீட்டர் தூரம் இயங்கியுள்ளதுன்னு சொல்லி, 8 மீட்டர் தூரம் இயங்கியுள்ளதுன்னு சொல்லி லேசா உங்களுக்கு ஆன்சரை எழுத இயலும். சரியா? 8 மீட்டர் தூரம் இயங்கியுள்ளது அவ்வளவு போட்டாலும் போதும். 8 மீட்டர் தூரம் இயங்கியுள்ளது அப்படி சொல்லிடும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு செல்லும் முதலாவதுக்கு ஏதாவது ஆன்சர் நான் 2-3 மெத்தட்ல விளங்கப்படுத்துறேன். அடுத்த செல்லும் வந்து ஒவ்வொரு செகண்டிலும் ஒரு ஆன்சர் தான் எழுதணும், உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நிறைய ஆன்சர் சொல்றேன். ஒவ்வொரு செகண்டிலும் எவ்வளவு தூரம் பயத்திக்கிற, 2, 4, 6, 8 உங்களுக்கு 2 மீட்டர் தான் முன்னோக்கி பயத்திக்கிற, 2 மீட்டர் தூரத்தினால் முன்னோக்கி சென்றுள்ளது. அப்படி இல்லாட்ட உங்களுக்கு செல்லும் பார்த்தோட விளங்குற 2, 4, 6, 8 சொல்லி சீரகத்தன அதிகரிச்சுக்கிறேன். எனவே இடப்பெயர்ச்சி நேரம் வந்தா வேகம் தானே, எனவே சீரான வேகத்தில் இயங்கியுள்ளது, சீரான வேகத்தில் இயங்கியுள்ளது. இதுல ஏதாவது ஒரு ஆன்சர் இருந்தா போதும். ரெண்டாவதுக்கு பார்ப்போம், ரெண்டாவதுக்கு நாங்க ஆன்சர் பார்ப்போம். ரெண்டாவதுக்கு செல்லிக்கிற கேள்வி என்னன்னா, முதல் 4 செகண்டில் பிள்ளையின் இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். முதல் 4 செகண்ட் இதுதானே, அதாவது முதல் 4 செகண்ட்லயும் இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் யாரு, இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் தானே அந்த வரை விளக்கணத்தில் தந்த வேகம், மறைமுகமா வேகத்துக்கு தண்ணி வந்தீங்க கேட்டுக்கிற இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் வேகத்தை கண்டுபிடித்தா சரி. முதல் 4 செகண்ட்ல ஏன்னா வேகத்துக்கு சமன்பாடு போட்டா இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் பிரதிடுவோம், இடப்பெயர்ச்சிக்கு வந்து 4 செகண்ட்ல தானே எவ்வளவு இடப்பெயர்ச்சி 8. எனவே முதல் 4 செகண்ட் கேட்டீர சொல்லி நமக்கு முன்னுக்குள்ளத கழிச்சா முதல் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சைபர் தானே, சைபர் இங்க 4 சைபர் கழிச்சா 8, 4 எனவே 2 MS-1 மூணாவது கேள்வி, இடப்பெயர்ச்சி மாறும் வீதத்திற்கு பதிலாக வழங்கக்கூடிய தனிச்சொல். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் படிச்சது என்ன, வேகம். எனவே லேசான கேள்வி, இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் யாது, வேகம். தூரமாற்ற வீதம் கேட்டா கதி, அப்படி கொடுக்க தெரிஞ்சுக்கணும். நாலாவது க்வெஸ்சன், 4 தொடக்கம் 8 வரையுள்ள செகண்ட்களில் பிள்ளையின் இயக்கம் தொடர்பாக யாது கூறலாம். 4 தொடக்கம் 8 இதில் வந்து பிள்ளை இயக்கம் பாருங்க, 8, 5 செகண்ட் ஆகியும் 8, 6க்கும் 8, 7க்கும் 8, 8 செகண்ட் ஆகல 8ல இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு விளங்குற பிள்ளைன்ஸ் இல்ல, அதை விட்டு போகல. எனவே பிள்ளை இயங்கவில்லை, 4வது ஆன்சர் பிள்ளை இயங்கவில்லை என்று சொல்லி கொடுக்கலாம். 5வதுக்கு 8 தொடக்கம் 10 வரையுள்ள செகண்ட்கள்ல பாமே, 8ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற, இங்க இருந்து 10 வரை செகண்ட்,
அதர் டைம்ல வந்து பில்லட இயக்கம் வந்து உங்களுக்கு எந்த செல்லும் எட்டுலேருந்து எட்டு தொடக்கம் பத்து அதர் டைம்ல வந்து பில்லட இயக்கம் பற்றி யாது கூறலாம். அப்ப விலங்குது எங்களுக்கு எட்டு நாலு சைஃபர்னு சொல்லி குறைஞ்சிட்டு போகுது. எனவே பிள்ளை வந்து என்ன நடந்திருக்கும், பிள்ளை பெய்துட்டு இந்த பிள்ளை இப்படி திரும்பி மரம் வந்துடு, ஏ ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு செல்லு பெய்துட்டு மரம் நாலு சைஃபர்னு செல்லக்குள்ள பிள்ளை இயக்கம் குறைஞ்சிடு. எனவே நீங்க கட்டாயம் செல்லணும், பிள்ளை திரும்பி வந்துள்ளது, பிள்ளை திரும்பி திரும்பின்றவர் முக்கியம், திரும்பி வந்துள்ளது. அப்படின்னு பிள்ளை எதிர் திசையில் பிரயாணம் செய்த திசைக்கு எதிர் திசையில் பயணம் செய்துள்ளது, பெய்திருக்கிற திசைக்கு எதிர் திசை கட்டாயம் அதை பேர்ட்ஸ் வந்து இங்க வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு குறைஞ்சுன்னா புள்ள அவர இயக்கத்துக்கு எதிரான திசையில பயணம் செய்யற விஷயம் விளங்குகிறான்னு சொல்லி செக் பண்றேன். அடுத்தது இறுதி ரெண்டு செகண்ட்களில் பெறப்பட்டுள்ள வேகத்தை காண்க. இறுதி ரெண்டு செகண்ட்கள் லாஸ்ட் லாஸ்ட் கேள்வி, இறுதி ரெண்டு செகண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் எட்டுல இருந்து பத்து வரம் காட்டுங்கே, இந்த செகண்ட்ல வந்து வேகத்தை கேட்டீங்க. எனவே வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேர், நீங்க ஃபுல்லா எழுதணும் இடப்பெயர்ச்சி பார்ப்போம். லாஸ்டுக்கு வந்து எவ்வளோ ஜீரோ, லாஸ்டுக்கு பத்து செகண்ட்ல சைஃபர், எட்டு செகண்ட்ல எவ்வளோ எட்டு, நேரம் பத்துலேருந்து இருபது ரெண்டு செகண்ட் தானே, எனவே எட்டு மைனஸ் எட்டு சைஃபர்லேருந்து எட்டு போனால் மைனஸ் எட்டு, கீழே பத்துல எட்டு போனால் ரெண்டு, எனவே எட்டு ரெண்டாவது பிரிச்சா மறை நாலு எம்எஸ் மைனஸ் ஒன். சரியா, இப்போ இங்க மறை வந்து கட்டாயம் மறை இருந்தா தான் மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா மறைன்னு சொல்றது என்னத்தையே குறிக்கிறேன்னு சொன்னா போன திசைக்கு எதிர் திசையை குறிக்கிறேன். இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்சர் வந்து பிளஸ் ரெண்டு, அப்போ அங்கே அர்த்தம் என்ன, நான் பெய்து கொண்டிருந்த திசையில பெய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே மைனஸ் என்னத்தையே காட்டுதுன்னு சொன்னா பிள்ளை எதிர் திசையில வந்திருக்குது, நாலு எம்எஸ் மைனஸ் ஒன் என்று சொல்ற வேகத்தோட பிள்ளை எதிர் திசையில் வந்துள்ளது என்பதை இதில் காட்டுறேன். சரி, நாங்கள் இப்போ அடுத்தது பார்க்க போறது ஆர் முடுகளை பற்றி. ஆர்முடுகள் அமர்முடுகள் ரெண்டுக்குமே வந்து வரைவிலக்கணமே இதோட சமன்பாடு வந்து ஒன்றுதான். ஆர்முடுகளுக்கு சமன்பாடு வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா, இதுதான் வந்து ஆர்முடுகளுக்கும் சமன்பாடு இதுதான், அமர்முடுகளுக்கும் சமன்பாடு இதுதான். இப்ப நாங்க இதுல இருந்து வந்து இத வரைவிலக்கணத்தை எடுப்போம். வரைவிலக்கணத்தின் படி சொல்ற ஓரளவு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம் ஆர்முடுகள் எனப்படும். ஓரளவு நேரத்தில் ஏற்பட்ட வேக மாற்றம், அப்படி இல்ல வேக மாற்று வீதம், வேக மாற்று வீதம் சொல்லு. அடுத்தது வந்து இது என்ன கணியம்னு பார்த்தா வேகம் உங்களுக்கு தெரியும் என்ன கணியம், காவிக்கணியம். எனவே ஆர்முடுகளும் ஆர்முடுகள் அமர்முடுகள் ரெண்டுமே காவிக்கணியம். அழகு எங்க எடுப்போம், அழகு வந்து வேகத்தை அளக்குற அழகு வந்து நான் படிச்ச எம்எஸ் மைனஸ் ஒன், நேரத்துக்கு செகண்ட் தானே, இது செகண்ட் மேல போனா எம்எஸ் மைனஸ் டூவா மாறிடும். எனவே எம்எஸ் மைனஸ் டூ நடக்குமான ஆர்முடுகள் அமர்முடுகள் ரெண்டுக்குமே அழகு வந்து எம்எஸ் மைனஸ் டூ. சரியா, அடுத்தது இது மூணுக்குமே இது இப்ப நாம வித்தியாசம் பார்க்க போறேன். ஆர்முடுகள் என்ன அமர்முடுகள் என்னண்டு, ஆர்முடுகள் சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு வாகனம் வந்து அதோட ஸ்பீடு மாத்தலன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ ஒரு போன ஸ்பீட் இப்ப ஸ்டார்ட் பண்ண போல என்ன ஸ்பீட்ல போறோம் அதே ஸ்பீட்ல தான் லாஸ்ட் வரம் காட்டி அந்த வாகனம் பிரயாணம் செய்யுது. அப்ப உங்களை விளங்க இங்க ஸ்பீட் அது வந்து செய்யல மாற்றல, இப்படி ஸ்பீட் வந்து தொடர்ச்சியாவே போகுதுன்னு சொன்னா இங்க வேகத்தை மாத்தல, எனவே அது வேகத்துக்கு செல்ற பேர் சீரான வேகம். எப்ப சீரான வேகம், வேகம் மாறாது மாறாவிடு, வேகம் மாறாட்டி அதுக்கு சொல்ற பேர் வந்து சீரான வேகம் அல்லது மாறா வேகம். ரெண்டாவது விஷயம், போன வாகனம் வேகம் கூடுது, வேகம் கூடுதுன்னு வச்சுக்கலாமே, அப்ப இங்க உனக்கு விளங்குற வேகம் அதிகரிக்குது, வேகம் அதிகரிச்சா அதுக்குத்தான் சொல்ற பேர் ஆர் முடுகள், ஆர் முடுகள். மூணாவது, போன வேகம் இப்படி குறையுது, எனவே வேகத்துல வந்து குறையுது, சோ அதுக்கு சொல்ற பேர் அமர்முடுகள். அமர் மூணுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஆர்முடுகள் அமர்முடுகள் அடுத்த சீரான வேகம் மூணுக்கும் இடையிலான வேறுபாடுதான் இது. இப்ப நாங்க ஒரு கணக்கு செஞ்சு பார்ப்போம். இதுல ஒரு அட்டவணையில் தந்திக்கு அட்டவணையில தூரத்தின் கீழ் நேரம், இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், இங்க வேகத்தின் கீழ் நேரம்.
வேகம் போயிட்டு கொண்டிருக்குது. 0, 2, 4, 6, 8, 10 முதல் கேள்வி. முதலாம் சேர்க்கையில் ஆறு முடுகள் லேசிக்காக ஏன்னு போட்டேன். ஆறு முடுகள் வேகத் மாற்றத்தின் கீழ் நேரம். முதலாம் சேர்க்கையில் எவ்வளோ? 2. அதுக்கு முன்னுக்குள்ளது 0, 1 முன்னுக்குள்ளது 0. எனவே ஆன்சர் வந்து 2ms-2. ஆறு முடுகளுக்கு அளவு 2, 2ms-2 தானே. அடுத்தது ரெண்டாவது, ரெண்டாம் செகண்டில் பார்ப்போம். ரெண்டாம் செகண்டில் ஆறு முடுகளை வேகம் வேகத்தின் கீழ் நேரம். வேகம் எவ்வளோ ரெண்டாம் செகண்டில்? 4. அதுக்கு முன்னுக்குள்ளது 2, 2 அதுக்கு முன்னுக்குள்ளது 1, கழிச்சவங்களுக்கு 2ms-2. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு கணிச்சு பாருங்க. லாஸ்ட் குழுத்துக்கு போகிறேன். அஞ்சாம் செகண்டில் ஏ வேகத்தின் கீழ் நேரம். எனவே 10 அதுக்கு முன்னுக்குள்ளது 8, 5 அதுக்கு முன்னுக்குள்ளது 4. எனவே 2. ஒரு தரம் ஆன்சர் வருது 2ms-2. இங்கேயும் வந்து ஒவ்வொரு டைம்லையும் வேகம் என்ன செய்யல? மாறல. எனவே இங்கேயும் எங்களுக்கு செல்லிலும் என்ன, சாரி, ஆறு முடுகள் வந்து மாறல. ஆறு முடுகள் மாறாட்டி உங்களுக்கு விளங்குது. வேகம் என்ன செஞ்சு கொண்டு போய்த்தீரா? ஒவ்வொரு செகண்ட்லையும் அதிகரிச்சு கொண்டு போய்த்தீரேன். 2, 4, 6, 8, 10 வேகம். வேகம் அதிகரிக்குது. இங்கே நீங்கள் அதிகரிக்குது, மறு ஆறுக்கு அதிகரிக்குது வேகமே. வேகம் அதிகரிச்சா அதுக்கு முன்னுக்கு விளங்கப்படுத்தினேன் என்னன்னு சொன்னால் அதுக்கு சில பேர் ஆறு முடுகள். எனவே இங்கே ஆறு முடுகள் மாறாமல் வரும். வேகம் அதிகரிச்சுட்டு போகுது. அதுக்கு சில பேர் என்ன? ஆறு முடுகள். சரியா? இதையே நாங்கள் இப்போ ஒரு அமர் முடுகளுக்கு பார்த்தோம் சொன்னால், இதையே நாங்கள் அமர் முடுகளுக்கு மாற்றினா, அமர் முடுகள்கிட்ட உங்களுக்கு விளங்குற வாகனத்தில் வந்து வேகம் வந்து வரணும், குறைஞ்சிட்டு வரணும். இப்போ இங்கே 10, 8, 6, 4, 2, 0 இப்படி வரணும் வச்சுக்கலாமே. இப்போ உங்களை விளக்குறது 10 இந்த இடத்துக்கு வேகம் குறையுது, மறு 6, 4, 2 கடைசிக்கு 0 ஓய்வுக்கு வருகிறது வாகனம். சரியா? அப்போ இந்த வேகம் குறைஞ்சா வார ஆன்சர் ஆறு முடுகளாக இருக்கும், சாரி அமர் முடுகளாக இருக்கும். இப்போ நாங்கள் கணிப்போமே. முதலாம் செக்கையில் ஆறு முடுகளை காண. எக்ஸாம்பிள் கேட்டிக்கிற முதலாம் செகண்ட் ஆறு முடுகள், அமர் முடுகள்னு தர மாட்டேன். முதலாம் செகண்டில் ஆறு முடுகளை காண. அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய ஆன்சர் என்னன்னு சொன்னால், ஆறு முடுகள் சமன் அசமன்பாட்டை போடணும். வேக மாற்றத்தின் கீழ் நேரம்னு போட்டாச்சு. வேக முதலாம் செகண்ட்ல தானே கேட்டேன் வேகம் எவ்வளோ? 8. அதுக்கு முன்னுக்குள்ளத்தை கழிச்சிடணும், 10 கழிவு. 1 × 0 எனவே -2, 1 எனவே ஃபைனல் ஆன்சர் -2ms-2. சரியா? இங்கே வார விட மறையில் வந்துடு. மறையில் வாழ்ந்தால் அது ஆறு முடுகள். நாங்கள் ஆறு முடுகளில் தானே போட்டோம் சமன்பாடு. எனவே ஆன்சர் மறையில் தான் வரும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டு ஆன்சரை மாற்றணும். அமர் முடுகள் என்ன உங்களுக்கு தெரியும், வேகம் குறைஞ்சா அமர் முடுகள் தனக்கு பேர், ஆறு முடுகள் இல்லையே பேர் அமர் முடுகள். அமர் முடுகள் போட்டோம். இது மைனஸ் என்னத்தையே காட்டுது? அமர் முடுகள்ன்ற விஷயத்தை தானே காட்டுது. எனவே மைனஸ் இல்லாமல் -2. ஆனால் இதை நீங்கள் ஆறு முடுகள் எழுதுக்குள்ளே மைனஸ் போடணும் கட்டாயம், இல்லாட்டி மார்க்ஸ் தர மாட்டேன். அமர் முடுகள் எழுதுக்குள்ளே மைனஸ் இல்லாமல் எழுதணும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நான் லாஸ்ட்டுக்கு வரேன். அஞ்சாம் செக்டன்ல ஆறு முடுகள் சமன் வேகம் வேகத்தின் கீழ் டீ வேகத்தின் கீழ் நேரம். நான் வீண் கீழ் டீன் போட்டது எதுக்கு பார்ப்போமே. 0 அதுக்கு முன்னுக்குள்ளது 2, 5 அதுக்கு முன்னுக்குள்ளது 4. எனவே -2 கீழே 1 மறை 2ms-2. எனவே நீங்கள் லாஸ்ட்டுக்கு அமர் முடுகள்னு போட்டு இதுக்கும் அப்படித்தான் அமர் முடுகள்னு போட்டு இதை மைனஸ் இல்லாமல் எழுதணும். 2ms-2 சொல்லி எழுதணும். சரியா? இதுதான் ஆறு முடுகள் அமர் முடுகளுக்குரிய விஷயம். அடுத்த விஷயம் என்னச்சுன்னா, நாங்கள் வந்து இதை நேரடியாக பாடத்துக்கு போகிற இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்ற விஷயத்துக்கு வரைவை வந்து எல்லாம் படுத்த போகிறேன். இதில் வந்து நாங்கள் ஒரு வரைவு வரைகிறேன்னு சொன்னால் ரெண்டு விஷயம் கவனத்துக்கு கொள்ளணும். ஒன்று எக்ஸ் அச்சு, இன்னொன்று பை அச்சு. சரியா? நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம், உதாரணத்துக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு, அது மாதிரி டைம்ல எல்லாம் நேரம்னு சொல்ற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது தானே. அதை நேரம்னு சொல்றது எப்பவுமே எக்ஸ் அச்சில் குறிக்கப்படும். நேரம் வந்து எக்ஸ் அச்சிலையும், பைல வந்து இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி நேர வரைக்குண்டா இடப்பெயர்ச்சி, வேக நேர வரைக்குண்டா வேகம், தூர நேர வரைக்குண்டா தூரம், அப்படி வேறுபட்டு போயிடும். சரியா? இப்போ நாங்கள் இதில் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஒரு வரைவு வரைகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொடுவோம். கட்டாயம் இங்கால சைட்லையும் எக்ஸ் அச்சிலையும் இங்கால சைட் பை அச்சு குறிக்கப்படணும். பை அச்சு இங்கால எக்ஸ் அச்சு கட்டாயம் குறிக்கப்பட வேண்டும். அம்புக்குறி ரெண்டு சைட்லையும் கட்டாயம் அம்புக்குறி இருக்கணும். இப்போ நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர அட்டவணைக்கு வந்து அவங்க பெருமான அட்டவணை வந்து தாரு, இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அது போல ஒரு பெருமான அட்டவணை வந்து தரப்படும். சரியா? இந்த பெருமாள் அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அவங்க வரைவை கீழே போகணும். சில நேரம் அவங்க வரைவையும் தருவாங்க. நேரம் இங்கால இடப்பெயர்ச்சி,
இப்ப நேரத்தை மேல போட்டு ஒழுங்கா வராது. சரியா, நீங்க சரியா எடுத்து அழகா வரும். குறிச்சு சைபர் நேரம் சைபர் ஆயிக்கோ இடப்பெயர்ச்சி சைபர். அதுக்கு முன்ன ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இதுல என்ன செய்யணும்னு சொன்னா, எக்ஸ் அச்சுல யாரை செலுத்து நீங்க குறிக்கிற எப்பவுமே நேரம், நேரம் சொல்லி கட்டாயம் எழுதணும். அடுத்தது வந்து வைய அச்சுல யாரை நீங்க வரைய போற, இடப்பெயர்ச்சி. எனவே இடப்பெயர்ச்சியை கட்டாயம் மார்க் பண்ணணும். அப்பதான் ஒரு வரைவு வந்து பூர்த்தி ஆக்கப்படுது. சரியா, எக்ஸ் அச்சு வை அச்சு குறிக்கணும், அம்பு குறிக்கணும், நேரம் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி கட்டாயம் மார்க் பண்ணப்பட வேண்டும். ஜீரோக்கு ஜீரோ, எனவே டொட்ட வைங்க. இப்படி ரெண்டு மரம் குறிக்கணும் வரைவுல. ஒன்று டொட் வச்சிடும், அப்படி க்ரஸ் போட வேணும். ரெண்டு மெத்தட் ஏதாவது ஒன்று பயன்படுத்துவோம். நான் இப்போ க்ரஸ் பயன்படுத்துகிறேன். ஒன்றுக்கு மூணு, எனவே க்ரஸ் ரெண்டு. நேரம் ரெண்டு, இத்தனை நேரம், எனவே நேரம் ரெண்டு ஆகிக்கொள்ளே. இடப்பெயர்ச்சியில் இத்தனை இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி ஆறு. நேரம் மூணு ஆகிக்கொள்ளே ஒன்பது. நேரம் நாலு ஆகிக்கொள்ளே பன்னெண்டு. அஞ்சு ஆகிக்கொள்ளே பதினஞ்சு. எனவே லாஸ்ட்டுக்கு இது இணைக்கணும். இனச்சாவல விளங்குது, ஒரு நேர்கோடு வந்து பெறப்படுது. நேர்கோடு வந்து பெறப்படுது. சரியா, இப்ப எனக்கு சிக்கல்ன்றதால இதை கொஞ்சம் கிளத்துல தெளிச்சுறேன். சரியா, இப்ப நாங்க இப்படி ஒரு இப்படியான ஒரு வரைப்பை நாங்க பெற்றுறேன். இதை இடப்பெயர்ச்சி நேர வரைப்புலேருந்து நாங்க எடுக்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். படுத்துறேன், முதலாவது விஷயம் படுத்துறேன். படுத்துறன்ற நேரத்துக்குன்னு சொன்னா இருக்கு. நான் இப்படி கோணம் வரைஞ்சு காட்டுறேன். கூறும் கோணம் ஒரு தெரியும். இப்படி ஒரு கோட்டோட இப்படி உள்ளடக்கினதுக்கு சொல்ற பேர் என்ன, கூர் கோணம். சரியா, இந்த கூர் கோணம் தான் உண்மையிலே படுத்துரு. இந்த கூர் கோணம், எனவே படுத்துறன்னு நீங்க கண்டா அது ஒரு கோணத்துல பெருமானம் வரும். உதாரணத்துக்கு 40 பாகையோ 30 பாகையோன்னு சரி, உண்மையிலே ஒரு பெருமானம் மட்டும் தானே வரப்போகுது. அப்பதான் பெருமா பாகையில வந்தவங்களுக்கு வேல ஒரு பெருமானம் மட்டும் வரணும். அப்பதான் நீங்க டேர்னுக்கு மாத்தி செஞ்சேன்னா உண்மையிலே அதை கணிக்கிற மெத்தட், ஒரு படுத்துறனை கணிக்கிற மெத்தட். அதுக்காக வேண்டி பை அச்சின் கீழ் ரெண்டு புள்ளி இப்ப அது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பை அச்ச பாருங்க. அந்த புள்ளிட்ட வை அச்சு மேலுள்ளதுல வை அச்சு, வை அச்சு ஒரு தரம் இது இங்க தானே வை அச்சு. ஏன்னா வை அச்சுல உள்ளவாள் பன்னெண்டு. இதை புள்ளிக்கு வாங்க. இத புள்ளியில வை அச்சு யாரு, ஆறு. பன்னெண்டு மைனஸ் ஆறு, இத பன்னெண்டு செலக்ட் பண்ண தானே, அதுக்கு நேரா உள்ள எக்ஸ் அச்சு யாரு, நாலு. ஆறு செலக்ட் பண்ண தானே, அதுக்கு நேரா உள்ள எக்ஸ் அச்சு யாரு, மூணு. சரி, ரெண்டு. பன்னெண்டுல ஆறு போன ஆறு ரெண்டு, எனவே ஆன்சர் மூணு. உங்களுக்கு தெரியும் இங்க இடப்பெயர்ச்சி கீழே நேரம், இடப்பெயர்ச்சி கீழே நேரம் பிரிச்சா எம்எஸ் மைனஸ் ஒன். சரியா, எனவே படித்திறன் வந்து யாரை தரும், ஒரு இடப்பெயர்ச்சி நேர அட்டவணையின் படித்திறன் வேகத்தை தரும். எனவே கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தரும், வேகத்தை தரும். அப்ப எப்படி வேகத்தை உங்களுக்கு இடப்பெயர்ச்சி நேர அட்டவணையில நீங்க படுத்துறன கண்டா எங்க இடப்பெயர்ச்சி நேர அட்டவணை வருதோ அங்க நீங்க படுத்துறன கண்டா அது யார தரும், வேகத்தை தரும். அப்ப வேகன்ட்டு சொல்றது எப்படி கணிச்சிரன்னு யோசிச்சா படுத்துறனுக்கான சமன்பாடு தெரியும். வயச்ச எக்ஸா பிடிக்கணும், ரெண்டு புள்ளையும் செலக்ட் பண்ற, அதுல இருந்து கணிச்சு கொள்ளலும். எங்களுக்கு இங்க வந்தது வந்து இப்படி மூணு எம்எஸ் மைனஸ் ஒன். எனவே இந்த இடப்பெயர்ச்சி நேர அட்டவணையின் இல்லாட்டி இடப்பெயர்ச்சி நேர வரைவுல படுத்துறன் மூணு எம்எஸ் மைனஸ் ஒன், அதுதான் வேகம். எனவே வேகம் மூணு எம்எஸ் மைனஸ் ஒன், இப்படித்தான் கணிச்சிருது. அடுத்தது வந்து லாஸ்ட்டுக்கு உள்ளது, ரெண்டு கிராஃப் தான் படிச்சிருந்தாங்க. ஒன்று இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு, அதான் பார்த்துட்டேன். இப்போ படிச்ச போறது என்னன்னு சொன்னா வேக நேர வரைப்பு. வேக நேர வரைப்பு, வேக நேர வரைப்புலேருந்து ரெண்டு விஷயத்த நாங்கள் எடுக்க போறோம். ஒன்று வேக நேர வரைப்புலேருந்து அதை பொருள் வந்து அடைந்த இடப்பெயர்ச்சியும் எடுக்கிறோம். அதே நேரத்தில் ஆறு முடிவு வந்து செல்ற ரெண்டு விஷயத்த நாங்கள் எடுக்க போறோம். மறக்கமான
வேக நேரம் வரைக்குலேருந்து ரெண்டு விஷயத்த எங்களுக்கு படிச்சுக்கொள்ளணும். ஒன்று இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்க எழுதும். எக்ஸாம்ல நிறைய கேள்விக்கு பாஸ்ட் பேப்பர்ல ஒன்று இடப்பெயர்ச்சி, இன்னொரு விஷயம் ஆர் முருகல் அப்படி இல்லாட்டி அமர் முருகல். அது ரெண்டு விஷயத்தையும் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கொள்ளும், கண்டுபிடிச்சுக்கொள்ள எழுதும். சரியா? இப்ப நாங்க ஒரு வேக நேர வரைக்கு பார்ப்போம். வேக நேர வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அட்டவணை அட்டவணைன்னு தருவாங்க. அது அட்டவணை அடிப்படையில தான் நீங்க தீர்வ. சரியா? இப்ப இங்க வேக நேர வரைக்கும் தானே, எனவே வேகம் கீழே நேரம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இப்படி போகுது. சரியா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வரைக்கும் வரையக்குள்ள கவனித்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள் சொல்லி தந்திக்கிறேன். அது போல நீங்களும் மார்க் பண்ணிக்கணும். எக்ஸ் அச்சுல நேரத்தை எடுக்க போறேன், ஒய் அச்சுல வேகத்தை எடுக்க போறேன். சரியா? சரியா? அது போல புள்ளிகளையும் வந்து செஞ்சுக்கணும். சரி, நாங்க மார்க் பண்ணிக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு. சரியா? இப்ப இதுல வந்து வேகம் ஜீரோ, ஒன்றாய்க்கோல நேரம் ஒன்றாய்க்கோல மூணு, ரெண்டாய்க்கோல ஆறு, மூணாய்க்கோல மரம் ஒன்பது, மரம் பன்னெண்டு பதினஞ்சு. ஏன்னா நாங்க மரம் வரைஞ்சு உங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோட்டு வரைவு தான் வந்து இங்க பெறப்பட்ட. எனவே இங்க படுத்துறன் படுத்துறன்னு சொல்ற விஷயம் யாரு, இத உண்மையில இதுதான் இதை கண்டுபிடிச்சோம். இதை படுத்துறனை கண்டுபிடிக்கணும். படுத்துறனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். படுத்துறன் சமன் y அச்சின் கீழ் y y அச்சின் கீழ் x அச்சு. இங்க பாப்போமே y அச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் படுத்துறனை கண்டுபிடிக்கும் போது நான் ரெண்டு புள்ளிகளை செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்ப இதையும் இதையும் செலக்ட் பண்றேன். இதை புள்ளிக்கு y அச்சை பார்த்தா பதினஞ்சு, இத புள்ளிக்கு நான் y அச்சை பார்த்தா ஒன்பது, இதுக்கு நேரா அஞ்சு, இதுக்கு நேரா மூணு. எனவே பதினஞ்சுல ஒன்பது போனா ஆறு ரெண்டு. எனவே இங்கே மார் ஆன்சர் மூணு எம்எஸ் மைனஸ் டூன்னு வருது. சரியா? இதுல நீங்க என்ன பெறப்படுறேன்னு சொன்னா, இத படுத்துறன் யாரு, இத படுத்துறன் யாருன்னு பார்த்தா வேக நேர வரைக்குள்ள படுத்துறன் ஆறு முடுகளை தரும். நல்லா செஞ்சுக்கணும். வேக நேர வரைவின் படுத்துறன் யார தரும் சொன்னா ஆறு முடுகளை தரும். சரியா? எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். எனவே இங்க ஆறு முடுகள் யாரு, இதை படுத்துறனை நாங்க பார்த்தோம். அதை மூணு எம்எஸ் மைனஸ் டூ ஆறு முடுகள். ரெண்டாவது விஷயம் நான் இப்போ மேல சென்றேன், ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஒன்று ஆறு முடுகளை கண்டுபிடிக்கணும். இப்ப ரெண்டாவது விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். இதை இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இடப்பெயர்ச்சி வந்து யாரை உண்டு சொன்னா ஒரு இங்க பரப்பளவு, பரப்பளவு தான் இடப்பெயர்ச்சியை தரும். சரியா? ஒரு எப்படி ஒரு வேக நேர வரைகூட பரப்பளவு அடைக்கிற பரப்பளவு தான் வந்து இடப்பெயர்ச்சியை தரும். யாரோட அடைக்கிற பரப்பளவுன்னு சொல்லி பார்த்தா எக்ஸ் அச்சோட. சரியா? இது எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சியை தரும். பாப்பமே இப்ப இது உங்களுக்கு தெரியும், இது தான் வந்து வரைவு. நான் வரைஞ்ச வரைவு இதுதானே. இது எக்ஸ் அச்சு எங்க, இங்க கீழே நான் பார்த்தேன். இதுதான் எக்ஸ் அச்சு. இது எக்ஸ் அச்சோட எவ்வளவு அடைக்கிறோ அது அடைக்கிற பரப்பளவு வந்து இத வாகனம் சென்ற இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். இதுதான் வரைவு, இது எக்ஸ் அச்சு. அடைக்கிற பரப்பளவு நிரம்பிட்டேன். ஒரு விளங்குற இதளவு வரம் காட்டி வந்து செஞ்சிட அஞ்சு பதினஞ்சு முப்பத்தி முடியுது. இது வரம் காட்டி நான் மார்க் பண்ணிடுறேன். இப்ப உங்களுக்கு தெரியும் இது என்ன தரும். இது என்ன, ஒரு முக்கோணம். இது வந்து ஒரு முக்கோண ஷேப்ல வருகிறது. எனவே முக்கோணத்துட பரப்பளவை காண்பதன் மூலம் எங்களுக்கு இத வாகனம் எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி அடைந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி சமன் முக்கோணி அடைக்கும் பரப்பளவு. முக்கோணிக்கிட்ட சமன்பாடு தெரியும், அரை தர அடி தர செங்குத்து உயரம். பாப்பமே பிரதிபம் அரை அடி எவ்வளோ, இந்த முக்கோணத்துல அடி இது அஞ்சு அஞ்சு செகண்ட் தெரியும். செங்குத்து உயரம் தெரியும், தொண்ணூறு எந்த இடத்துல உருவாகுது, இது இடத்துல தொண்ணூறு உருவாகுது. எனவே செங்குத்து உயரம் இதாயிருக்கும். இது எவ்வளோ பதினஞ்சு, பதினஞ்சு வேக தளத்துல அளவு தெரியும் எம்எஸ் மைனஸ் ஒன். இது நாங்க பிரிச்சுன்னு சொன்னா பதினஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு கீழே ரெண்டு, எழுபத்தி அஞ்சு நாங்க ரெண்டாவது பிரிப்போம். ஆறு ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு, முப்பத்தி ஏழு தசம்
ஐந்துன்னு வரும். 37.5 மீட்டர். இது தெரியுமே, இங்க எம்எஸ் மைனஸ் ஒன், இங்க மீட்டர், சாரி செகண்ட். எனவே மீட்டர்ல தான் வந்து ஆன்சர் நிற்கும். இடப்பெயர்ச்சி தானே, நாங்கள் இடப்பெயர்ச்சி அளக்கிற அலகுகள் பார்த்துட்டோம். அப்ப அதுல மீட்டர், 37.5 மீட்டர். எனவே ரெண்டாவது விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆறு முடிகளையும் கண்டுபிடிச்சிட்டோம், இடப்பெயர்ச்சியையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நாங்கள் இன்னொரு விஷயம் பார்ப்போம். என்னென்னு சொன்னா, இதை யாரு வேக நிறவரைப்பு பற்றி சரி தந்து கொண்டுகிறேன். வேக நிறவரைப்புல நாங்க இப்ப சீரான ஒரு ஆறு முடிகள் எப்படி நடக்கிறன்ற விஷயத்தை பார்த்து வரைப்பு போயிடுச்சு. ரெண்டாவது விஷயம், இப்படி ஒரு படம் தந்தா எக்ஸாம்ல சில நேரம் வர கேள்விகள் நான் இப்ப செலுத்தி கொண்டு போறது. சரியா, இது வேகம், சாரி நேரம், இங்கே வேகம், வேகம் 3, 6, 9 அப்படி பெய்த்த இடத்துல ஆறாவது இடத்துல இப்படி கோடு பெய்த்தேன் வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் இவ்வளவு தான் கிராஃப். இது கிராஃப்ல இருந்து நீங்க என்ன விளங்குற அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதுல உங்களுக்கு தெரியும் வேக நேர வரைவு வந்திருக்கிற கேட்ட கேள்வி, ஆறு முடுகள் யாது? முதலாம் கேள்வி, முதலாம் கேள்வி, ஆறு முடுகள் யாது? நீங்க யோசிக்கிற ஆறு முடுகள் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க படிச்சுக்கிற வேக நேர வரைவோட படித்திறன் யாரை தரும்? ஆறு முடுகளை தரும். இங்க வந்து படித்திறன் வந்து இல்லை. ஏன்னு சொன்னா, நாங்க படிச்சு பார்ப்போம், சரி உங்களுக்கு டவுட் ஆயிதான் படிச்சு பார்ப்போம். ஆறு முடுகளுக்கு இங்க படித்திறன் வராது. படித்திறனுக்கு சமன்பாடு தெரியும், y அச்சின் கிரண் அச்சு, x அச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது ரெண்டு புள்ளியாக செலக்ட் பண்ணணும்னு தானே. இப்போ நான் இது இடத்துல எனக்கு தெரியா, இது இடத்துல ரெண்டு இந்த இடத்துல உள்ள புள்ளி ஒன்றையும் இதுக்கு நேராக உள்ள புள்ளி ஒன்றையும் செலக்ட் பண்ணுறேன். உண்மையிலே செலக்ட் பண்ண இப்படி தான் நிறைய புள்ளிகள் வந்திக்கும், வந்ததுக்கு பிறகு கோடு வந்திக்கும். ஜஸ்ட் பாருங்க, இப்போ நான் ஏதாவது ரெண்டு புள்ளியை செலக்ட் பண்ணுறேன். சரியா, செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண புள்ளியில் y அச்சை பார்ப்போமே. இதில் y அச்சு யாரு? 6. இந்த புள்ளியில் y அச்சு யாரு? இதை புள்ளி, இந்த புள்ளியை தானே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை புள்ளியில் y அச்சு யாரு? 6. எக்ஸ் அச்சு பார்ப்போமே, இதை புள்ளியிட எக்ஸ் அச்சு 4, இதை புள்ளியிட எக்ஸ் அச்சு 1. எனவே 6ல் 6 போனால் 0, 4 ஒன்று போனால் 3. எனவே 0வை 3ஆல் பிரித்தா பாரதிட 3. இதில் இந்த உங்களுக்கு எடுக்கலாம் என்னன்னு சொன்னால், வார ஆன்சர் வந்து 6 முதல் இல்லை, 6 முதல் 0. எனவே ஏண்டா வேகம் வந்து சீரான வேகம். நாங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஆறு முடிகள், ஆறு முடிகளை கண்டுபிடிச்சிட்டோம் 0. எப்போ ஆறு முடிகள் பூச்சியமாகறேன்னு சொன்னால், வேகம் நேர வரைப்புட படு கிராஃப் வந்து நேராக போனால், நேராக போன அர்த்தம் என்ன? வேகம் வந்து மாறுல. இப்போ வந்து உங்களுக்கு விளங்குற வேகம் வந்து 6, 1 செகண்ட் ஆகக்கூட மாறு, 2 செகண்ட் ஆகக்கூட மாறு, 5 செகண்ட் ஆகக்கூட மாறு. இப்போ வேகம் மாறல, ஒரே ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அர்த்தம் அங்கே ஆறு முடிகள் பூச்சியம். எனவே ஆன்சர் வந்து பூச்சியம் வருது. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு கண்டுபிடிச்சாலும் இடப்பெயர்ச்சி என்ன சொல்லிடுறேன், வேக நேர வரைப்புலேருந்து ரெண்டு விஷயத்தை படிச்சுக்கொள்ளுமே உங்களுக்கு, 1 ஆறு முடிகள், ரெண்டாவது விஷயம் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி வந்து எக்ஸ் அச்சோட அடைக்கிற பரப்பளவு. இதுதானே எக்ஸ் அச்சு, இதில் அடைக்கிற பரப்பளவு பார்ப்போம். விளங்குது இதுல ஒரு செவ்வகம், எனவே செவ்வகத்திட பரப்பளவை கண்டுபிடிச்சா சரி. செவ்வகம், செவ்வகத்திட பரப்பளவு சமன்பாடு தெரியும், நீளம் தர அகலம். இதுல நீளம் எவ்வளோ? 5. அகலம் எவ்வளோ? இது எவ்வளோ? 6. எனவே 5×6=30 மீட்டர். எனவே இது வாகனம் வந்து எவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தா, இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருன்னு சொல்லி பார்த்தா, 30 மீட்டர் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். 6 முடிகள் 0, இடப்பெயர்ச்சி 30 மீட்டர். வந்து இன்னொரு வகையான வரைவு பார்ப்போம். வேக நேர வரைவுல அதாவது இப்ப விளம்படுத்திட்டு மூணாவது வகையான வரைவு. ஒரு வரைவு வந்து இப்படி இத ஷேப்ல வந்தா இது வேக நேர வரைவு, வேக நேரம். சரியா, இதுல வந்து இப்படி இப்படி வகையான ஒரு வரைவு வந்தா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதை நான் இதை இதை உதாரணத்துக்கு போட்டேன், இதை இப்படி போட்டேன் மாறி வர மாதிரி. சரி, இப்படி பார்த்தீங்கன்னா 12, இங்கே 0, இப்படி வந்து வச்சுக்கணும். சரியா, இவ்வளோ தான் குறிச்சு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே இடையில வந்து சரி இதில் 6 போடும், 1, 2, 3, 4, 5, 6, இங்கே 0, 3, 6, 9 சொல்லி போயிட்டு மேலே 12 போயிட்டு முடியுது. சரியா, இப்போ இதில் உங்களுக்கு 6 முடிகளை கேட்குது முதலாம் கேள்வி. சரியா, 6 முடிகளை கண்டுபிடிப்போம். ஆறு முடிகள் தெரியுமே, வேக நேர வரைப்புல யாரை கண்டுபிடிச்சா சரி ஆறு முடிகள் வரும்? படுத்துறேன், படுத்துறேன் ஆறு முடிகளுக்கு சமயம். எனவே படுத்துறதை கண்டுபிடிக்கிற எப்படி? பையச்ச எக்ஸ் எச்சால பிடிச்சா சரி. பையச்ச பார்ப்போம், ரெண்டு புள்ளிகளை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நடுவில் உள்ள புள்ளிகளை செலக்ட் பண்ணினா கீழே உள்ள ஆளும் தெரியா சைடு. இப்ப இதில் நான் ஒரு புள்ளிய வச்சேன்னு வைக்கேன், பிற கீழே யாருன்னு தெரியுமா? உண்மையிலே தெரியா? தந்தில்லை. இங்களை பார்ப்போமே, தந்திக்கிறா? இல்லை, தந்தில்லை. எனவே நான் வேற ரெண்டு புள்ளிகளை செலக்ட் பண்றேன், இதையும் இதையும் நான் செலக்ட் பண்றேன். இதையும் பாருங்க, 6 தந்திக்கு, இங்க 12 தந்திக்கு. எனவே இதில் பெஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா, கீழையும் மேலேயும் உள்ள ரெண்டு புள்ளிகளை செலக்ட் பண்றது. செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் பாக்குறேன்,
பையச்சு. சரியா, பையச்சில வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் கிராம் இதை எடுத்தேன்னா இதுல பையச்சு யாரு சாரி ஃபர்ஸ்ட் கிராம் எடுத்திருப்போம். சரியா, இதுல வந்து பையச்சு யாரு ஜீரோ இதுதானே, இந்த புள்ளி தானே, இதுக்கு நேரா பையச்சு இதுதானே, பையச்சு நேரா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிலை யாரு ஜீரோ. இந்த புள்ளிய செலக்ட் பண்ணா இந்த புள்ளியில பையச்சு யாரு பன்னெண்டு. சரியா, இந்த புள்ளியில எக்ஸ் அச்சு யாரு ஆறு, இந்த புள்ளியில எக்ஸ் அச்சு யாரு ஜீரோ. எனவே சைஃபர்ல இருந்து மறை பன்னெண்டு போனா மறை பன்னெண்டு, எனவே ஆறு, பன்னெண்டு ஆறால பிரிச்சா மறை ரெண்டு எம் எஸ் மைனஸ் டூ. இங்க மைனஸ்ல வருது, ஓ மைனஸ்ல தான் வரும். ஏன் தெரியுமா, இங்க பாருங்க வேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வேகம் எவ்வளவு நிற்குது பன்னெண்டு நிற்குது. இப்படி வேகம் செஞ்சுட்டு வருது, வேகம் குறைஞ்சிட்டு வருது, குறைஞ்சிட்டு வந்து லாஸ்ட்டுக்கு ஜீரோவுக்கு வருது. எனவே ஜீரோவுக்கு வந்தா அவளுக்கு தெரியும் வேகம் குறையிற, வேகம் குறைஞ்சு அதுக்கு சொல்ற பேர் அந்த அமர்முடுகள். அமர்முடுகள் வந்து நாங்க ஆறு முடுகள் குறைய சமன்பாட்டுல தனிப்பிரதி இட்ட, எனவே ஆன்சர் மைனஸ்ல வரும். ஃபைனலா எழுதுவோம் எப்படி, எனவே அமர்முடுகள் சமன் ரெண்டு எம் எஸ் மைனஸ் டூ, மைனஸ் இல்லாம ஆகிட்டு எழுதும். சரியா, அப்ப ஆன்சர் வந்து நிற்கும். அடுத்த விஷயம் என்னன்னா இடப்பெயர்ச்சி. இந்த விஷயம் இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் எங்களுக்கு. இடப்பெயர்ச்சி வந்து செல்லிற அடைக்கிற பரப்பளவு, இதுல அடைக்கிற பரப்பளவு பார்த்தா இதுதான் அடைக்கிற பரப்பளவு. எனவே இது மூலம் தெரியும் ஒரு முக்கோணி, முக்கோணிட பரப்பளவு. முக்கோண பரப்பளவு சமன்பாடு என்ன, அரை தர அடித்தர செங்குத்து உயரம். சரியா, அரை அடிக்கு பிரதிடும் இது இத்தனை அடி ஆறு, செங்குத்து உயரம் எவ்வளோ பன்னெண்டு, எனவே ஆறு ரெண்டால் பிரிச்சா மூணு, பன்னெண்டு முப்பத்தி ஆறு மீட்டர். இங்க வந்து வாகனம் எவ்வளவு தூரம் பயிற்சிக்குது முப்பத்தாறு மீட்டர். இப்படியான கேள்விகளும் வரலாம். நாங்கள் ஃபைனலா நாங்க இப்ப எவ்வளவு நேரம் படிச்ச பாடத்துல, அதாவது ரெண்டாவது யூனிட்ட வந்து சமரியா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் படிச்சு தந்தேன்னா தூரமும் இடப்பெயர்ச்சியும். இப்ப நீங்க இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்ன, தூரம் என்ன கணியம், இடப்பெயர்ச்சி என்ன கணியம். நான் எண்ணின்னு போடுறேன், இடப்பெயர்ச்சி என்ன கனியம் காவி கனியம். சரியா, ரெண்டாவது படிச்ச வந்து கதி, கதின்ற ஒரு படிச்சோம், கதிக்கு வந்து சமன்பாடு படிச்சோம், தூரத்தின் கீழ் நேரம் இது படிச்சோம். சரியா, இது சமன்பாடு படிச்சோம், இது என்ன கனியம் எண்ணி கனியம். சரியா, எண்ணி. அடுத்த விஷயம் படிச்சோம், இதுல அழகு என்னத்து பார்ப்போம், எம்எஸ் மைனஸ் ஒன். சரியா, அடுத்த விஷயம் வேகம், வேகம்ன்ற விஷயம் படிச்சோம். வேகம்டா இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் வந்து என்ன கணியம் காவி படிச்சோம், அளக்கு அழகும் எம்எஸ் மைனஸ் ஒன். அடுத்தது படிச்சோம் ஆறு முடுகள் கமா அமர் முடுகளை பற்றி படித்தோம். ஆறு முடுகளுக்கு சமன்படுத்தாரேன், அமர் முடுகளுக்கும் இதே சமன்படுத்த, வேக மாற்றத்தின் கீழ் நேரம் படித்தோம். சரியா, இது என்ன கணியம் காவி, இதில் அழகு என்ன எம்எஸ் மைனஸ் டூ. சரியா, அடுத்தது வந்து படித்தோம், இதோட பாடம் முடிஞ்சு வரைப்புகளை பற்றி படித்தோம். வரைப்புகளில் என்ன படித்தோம்னு சொன்னால், கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன் நிறைய லாஸ்ட்டுக்கு. வரைப்புல வந்து நாம் படித்த ஃபர்ஸ்ட் வரைப்பு வேக நேர வரைப்பு. சரியா, வேக சாரி வேக நேர வரைப்பு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து படித்தது வேக நேர வரைப்பு, இல்லை இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. இடப்பெயர்ச்சி இங்கெல்லாம் தான் யார் வர நேரம், இது எக்ஸ் அச்சு மேலே உள்ளது பை அச்சு. சரியா, இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல வந்து ஒரே ஒரு வரைப்பு தான் படித்தோம், இப்படியான ஒரு வரைப்பு பார்த்தோம். இந்த வரைப்புல வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன வேக இடப்பெயர்ச்சின்னு செஞ்சுட்டு போற அதிகரிச்சுட்டு போற ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு சொல்லி அதிகரிச்சுட்டு போகுது மேல போகல. எனவே வேகம் என்ன வேகம் சீரான வேகம். சரியா, வேகம் மாறல, எனவே சீரான வேகத்துக்குரிய ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தான் இது. இது என்ன என்ன கிராஃப்னு கேட்டா என்ன கிராஃப், சீரான வேகம். இதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றேன்னு சொன்னா, ஏன் சீரான வேகம்ட்டு சொல்றேன்னு சொன்னா, இது பாருங்க படுத்துறன்ட்டு சொல்றது இதுதானே, இந்த இடத்துல படுத்துறன் மாறலே, இன்னொரு கோடு போட்டு இப்படி பார்த்தாலும் படுத்துறன் மாறல, இன்னொரு கோடு போட்டு பார்த்தாலும் இங்கே எல்லாம் ஒரே அளவாகத்தான் பெறப்படுது. எனவே இப்படி வேகம் இதில் படுத்துறன் மாறாட்டி இது என்ன சீரான வேகம். சரியா, இத இடப்பெயர்ச்சி நேர வரைப்புட படுத்துறன் இதில் படுத்துறன் நான் கீழே போட்டேன், படுத்துறன் யாரத்தரும் படுத்துறன் யாரை குறிக்கும் வேகத்தை குறிக்குமே, இடப்பெயர்ச்சி நேர வரைப்புட படுத்துறன் வேகத்தை குறிக்கும். இங்க இதை இதை கிராஃபின் படி இந்த கிராஃப்ட படி இது என்ன வேகம் சீரான வேகம், வேகம் மாறல. ரெண்டாவது விஷயம் வேக நேர வரைப்பு படித்தோம், வேக நேர வரைப்பு படித்தோம். வேக நேர வரைப்புல வந்து
ரெண்டு விஷயத்தங்களை பெற்றுக்கொள்ளலும். ஒன்று அதே மாதிரி வரையறேன், இங்க வேகம் இங்க நேரம், இங்க வேகம் இங்க நேரம். சரியா, வேக நேரம் வரைக்கும் வந்து பார்ப்போம். படுத்திறன், படுத்திறன் என்ன தரும், ஆறு முழுகளை தரும். ரெண்டாவது வந்து அடைக்கிற பரப்பளவு, அடைக்கும் பரப்பளவு என்ன தரும், இடப்பெயர்ச்சியை தரும். சரியா, வேக நேர வரைபடம் ரெண்டு மூணு வகையான கிராஃப் பார்த்தோம். இது ஒரு வகையான கிராஃப், இன்னொன்று இப்படிய வகையான ஒரு கிராஃப், இன்னொரு லாஸ்ட் பார்த்தோம் இப்படி ஒரு வகையான கிராஃப், மூணு வகையான கிராஃப் பார்த்தோம். சரியா, இந்த கிராஃப் என்னத்தையே குறிக்கும் சொன்னா சீரான ஆறுமுகளை குறிக்கும். இதை வந்து சீரான ஆறுமுகள், ஏழு போட்டேன் ஆறுமுகளுக்கு, சீரான ஆறுமுகள். இது சீரான அமர்முடுகள், சீரான அமர்முடுகள். சரியா, இது என்னத்தையே குறிக்கும் சொன்னா சீரான வேகம். இது என்னத்தையே குறிக்கும், சீரான வேகத்தை குறிக்கும். இந்த இது இடப்பெயர்ச்சி நேர வரைபுல சீரான வேகத்துக்கு கிராஃப் இப்படி, இது வேக நேர வரைப்பு தானே, வேக நேர வரைப்புல சீரான வேகத்துக்கு குறிக்கிற கிராஃப் இப்படி. சரி, இதோட இந்த பாடம் வந்து முடியுது.